ஹிட்லரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? வரலாற்று பாட புத்தகத்தில் படித்திருக்க கூடும். கொடுங்கோலன் இவன் ஒரே சமயத்தில் 600,000 யூதர்களை ஈவு இரக்கமின்றி கொன்று குவித்தவன். நாசிச கொள்கைகளை வலியுறுத்தி மக்களை நாசம் செய்தவன். டைட்ரிச் போன்ஹோபர் ஹிட்லர் அரசாண்ட ஜெர்மனி தேசத்தில் பிரஸ்லூ என்னும் நகரில் பிறந்தவர். சிறு வயதிலேயே போதகராக வேண்டும் என்ற ஆசை இவருக்கு இருந்தது. ஆயினும் ஆண்டவர் அழைத்தாலன்றி இப்பணிக்கு செல்லக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்த இவர் பெற்றோரின் உதவியால் இறையியல் படிப்பை தொடர்ந்தார். பின்னர் முதுநிலை பட்டமும் பெற்றார். தாம் படித்த கல்லூரியிலேயே ஆசிரியரானார். அப்பொழுது பரவி வந்த நாசிச கொள்கைகளை குறித்து ஆழமாக சிந்தித்தார். மக்களை தவறாக வழிநடத்தும் இப்போதனைகளை முறியடிக்க வீரம் கொண்டார். நியோமுல்லர் மார்க்ஸ் என்பவர்களுடன் இணைந்து அக்கொள்கைகளை எதிர்த்தார். 1933 வருடத்திலிருந்து 1935 வருடம் வரை லண்டனில் ஜெர்மன் மொழி சபைகளின் போதகராக செயல்பட்ட இவர் தன் தாய் நாடாகிய ஜெர்மனி திரும்பினார். பல புத்தகங்களை எழுதி மக்களை விழிப்புணர்வின் பாதையிலே வழிநடத்தினார். 2nd World War நடந்து கொண்டிருந்த நேரம் அது. ஹிட்லரின் சதிகளை முறியடிக்க மக்களை திரட்டினார். இதனால் இவர் பெரும் துன்பத்துக்கு உள்ளானார். மறைவாக தங்கியிருந்து கிறிஸ்துவின் தொண்டர்களை பலப்படுத்தினார். எனினும் இவர் தங்கியிருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1943 ஆண்டு கைது செய்யப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் தன் கொள்கைகளை வலியுறுத்தியதை விரும்பாத அதிகாரிகள் 1945 ஆண்டு இவரை தூக்கிலிட்டனர். எனினும் இவர் பற்ற வைத்த சிந்தனைகள் இன்றும் எரிந்து கொண்டிருக்கின்றன. தீய சக்திகளுக்கு எதிராக நம்முடைய குரல் என்ன?